லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, என் கையிலேயே அடங்கிடுச்சு பாருங்கள். இதாக நான் பாக்கெட்டில் வேணா போடுறேன், இது ஆக்சுவலாக பாக்கெட் உள்ளே போட்டுட்டு நான் ஜிப்பு போட்டுட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கலாம். அது வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து ஆல்ரெடி இருக்குது, காற்று வந்து எவ்வளோ இருக்குதுன்னு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து காமி. அண்ட் ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சவுண்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், மற்ற பிரகாரம் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு சின்ன அப்கிரேட் தான் பீஸ்டி பாய்க்கு. நம்ம டியூக் 390 பிஎஸ்எக்ஸ் நிறைய இஷ்யூஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா ரைடரும் வந்து கண்டிப்பாக இந்த பொருள் வந்து வச்சுருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரெசர் தான். ஸோ இதனுடைய அன்பாக்சிங் அண்ட் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அண்ட் நான் ஃபுல்லாக வந்து டயரை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி காற்று அடித்து காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்குது அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வாங்கி 2 மந்த் ஆகுது, நீங்களே பார்க்கலாம் இது கண்டிஷன் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ 2 மந்த்தாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, லாங் டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடலாம், சப்போஸ் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் வந்து நான் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாங் டைம் நல்லா இருக்கவே வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ரைடராக இருந்தீங்கன்னா நான் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக எல்லா பைக் ரைடர்ஸும் வந்து இது வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து ஒயர்லெஸ் அண்ட் போர்ட்டபிள் சொல்ல போனால். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ இது பெருசாக அன்பாக்சிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், இதில் என்னென்ன இருந்துச்சுன்னு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நீடில் இருந்துச்சு, நீங்கள் வந்து டயர் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணி. அண்ட் சப்போஸ் நீங்கள் சைக்கிளு அண்ட் என்னது ஃபுட்பாலு எல்லாமே எல்லாத்துக்குமே கார் எல்லாத்துக்குமே இது வந்து காற்று அடிக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நார்மல் இது உள்ளே இருக்கும் அது காமிக்கிறேன். சப்போஸ் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த இதுவும் வந்து போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டு இதுதான் வந்து இந்த பேக்கில் கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் இருக்குது, அது அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி யூசர் மேனுவல்னு நினைக்கிறேன். எஸ் ஆஹா, இது என்ன எப்படி மாட்டிக்கிச்சு, இது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சிங்க. சரி, யூசர் மேனுவல் தான், எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இது எட்டையால் வச்சிட்றேன் அண்ட் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நல்ல பவுச், ஆக்சுவலாக லெதர்லாம் இல்லை, நார்மல் இதுவும் தான் துணியில் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் இட் இஸ் குட். அண்ட் இந்த பவுச்சில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த நீடில்லாம் வந்து இது குட்டியாக இருக்குல்ல, இதை உள்ளே வச்சுட்டு இந்த நீடில்லாம் வேணும்னா இதில் போட்டுக்கலாம், ஏன்னா தொலைஞ்சி போயிடும் இல்லைன்னா. ஸோ அந்த ரீசனுக்காக இது கண்டிப்பாக நல்லாவே இருக்குது, ஏன்னா மோர் தென் 2 மந்த்தாக அடிச்சிட்ருக்கு, நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் வாங்க, மெயினாக இது தான் வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸு. அண்ட் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் 1 by 1 சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, என் கையிலேயே அடங்கிடுச்சு பாருங்கள். இது ஆக்சுவலாக என் கையினுடைய இது தான், இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இந்த ஓஸ் மட்டும், மற்ற பிரகாரம் பார்த்தீங்கன்னா கையிலே அடங்குது, ரொம்ப சின்னது. அண்ட் வேணால் நீங்கள் இது பாருங்கள், நான் பாக்கெட்டில் வேணால் போடுறேன், இது ஆக்சுவலாக பாக்கெட் உள்ளே போட்டுட்டு நான் ஜிப்பு போட்டுட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கலாம். அண்ட் நீங்கள் ஈவன் பேக்லேயும் வந்து மாட்டிக்கலாம். ஸோ ரொம்ப குட்டி அண்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எந்த விதமான ஒயர் எதுவுமே கனெக்ட் பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு இதுவும் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து இந்த இதனுடைய பெஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனு. சரி, இதனுடைய ஃப்யூச்சர்ஸு இது எப்படி யூஸ் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன் இப்போது. ஓகே நண்பா, நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துன்னு போக விரும்பலை. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இதை பார்த்துக்கலாம்.
இதில் எல்லாமே அந்த 1, 2, 3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே என்னவோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். பட் இது ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம், நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஹோல்ஸ் உள்ளே தெரியும், எனக்கு நல்லா தெரியுது, பட் கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல. இது வந்து 2 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிலிண்டர் கொடுக்கறதுனால சீரியஸ்லி சொல்கிறேன், இது பர்ஃபாமன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 6 டைம் வந்து நம்ம நார்மல் 0 நீங்கள் ஃபுல்லாகவே அடிச்சுக்கலாம், 6 தடவை வந்து அடிச்சுக்கலாம் பைக்குக்கு. பட் கார்ஸ்க்கு வந்து ஐ திங்க் 3 டைம் வந்து அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 டைம்ஸ், சைக்கிள், ஃபுட்பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸுக்கு அடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஒயர்லெஸ்ன்னு சொன்னேன் இல்லாமல், இட் இஸ் ட்ரூலி ஒயர்லெஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் இது இருக்குது. ஸோ இதுதான் சார்ஜிங் போட்டு அழகாக நீங்கள் வேணால் அவங்க கேபிளோடு கொடுக்குறாங்க. கேபிள் வந்து நான் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். ஸோ அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம மொபைல் அடாப்டர் இருக்குல்ல அதிலே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வேணால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அழகாக அது கரெக்டாக போயிட்டு இன்சர்ட் ஆகிடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இண்டிகேட்டர் இருக்கும். லைட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது அண்ட் நீங்கள் காற்று அடிச்சுட்டே இருக்கலாம். அண்ட் ஆரஞ்சு வந்துச்சுன்னா ஓகே 50%, ரெட்டு வந்துச்சுன்னா 10% தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இங்கே ரெட் கலர் சைடில் இருக்கும், இதுதான் வந்து இப்படி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் பண்ணுறது. நிறைய பேர் இதை பிடிச்சி இழுத்துக்கின்னு கிடப்பாங்க, அது இருக்காதிங்க. ரெட் கலர் சைடு தான் வந்து ஓப்பன் பண்ணணும். அண்ட் இதில் இன்னொரு நல்ல குட் ஃபியூச்சர் சொல்கிற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபில் இருக்குது. இது எப்படி ஆன் பண்ணணும்னா இதுக்கு பட்டன் எதுவுமே இல்லைங்க ஆன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இதை வந்து இப்போ பாருங்கள், நான் இது ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கு. ஸோ இது ஜஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஆன் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் மூடிட்டேன்னா ஆஃப் ஆகிடும். இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு ட்ரூலி நான் ரொம்ப லைக் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிஜிட்டல் மீட்டர். அண்ட் நீங்கள் சப்போஸ் இந்த இதுவில் வந்து டயரில் வந்து நீங்கள் இதை இந்த ஹோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து ஆல்ரெடி இருக்குது, காற்று வந்து எவ்வளோ இருக்குதுன்னு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து காமிக்கும். ஸோ ஓகே நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சைக்கிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரு, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காரு, அதுக்கப்புறம் ஃபுட்பாலு. ஸோ இது 4 மோடு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ இருக்கும், அதுக்கப்புறம் பார் இருக்கும் பிஆர். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து காற்று அடிச்சுக்கலாம். ஒரு சில பேர் வந்து பிஎஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நைட்டில் சப்போஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ரைட் போக சொல்லும் போது காற்று வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருந்துச்சு, வோபலிங் ஆக ஆரம்பிச்சு. ஓகே நண்ப, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரும்போது லைட்டாக அலைஞ்சிச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று பஞ்சராக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு போயிருந்தேன். அவனுங்க பஞ்சரும் எதுவும் இல்லை, ஆனால் காற்று ஏதோ ரீசனுக்காக இறங்கிட்டு இருந்துச்சு. பார்த்தா 38 வந்து வச்சுருந்தாங்க பிஎஸ்ஐ, அது வந்து சீரியஸ்லி ஓவரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து அப்படியே அலைய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி நைட் டைமில் சப்போஸ் நீங்கள் வேணும்னா இங்கே பாருங்கள் லைட் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நைட்டில் இங்கே இப்படி அடிச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா செல்ஃபோன்லாம் ரொம்ப இதுவெல்லாம் வேணாம், அதனால் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சொல்ல போனால் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் லாங்கர் லைஃபுக்கு. ஸோ 6 டைம்ஸ் தாராளமாக அடிக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சோஃபா நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், மோர் தென் 6 டைம் அடிக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து நார்மலாக, ஐ மீன் ஒரு 10 PSI இருக்குது, நீங்கள் ஒரு 30 PSI அது மாதிரி அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 தடவைக்கு மேலேயே வரும். சரி வாங்க, இது வந்து லைவ் டெமோ டெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்ஐ வந்து இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நான் மேக்ஸிமம் நம்ம பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ யூஸ் பண்ணுவோம், ஒரு சில பேர் வந்து பார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிச்சுக்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இது அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃபும் இருக்குது. நீங்கள் பிஎஸ்ஐ வந்து கரெக்டாக 30 வச்சுட்டு செட் பண்ணிங்கன்னா 30 அடிச்சுட்டு அதுவே வந்து ஆஃப் ஆகிக்கும். நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ ஜஸ்ட் நார்மல் தான், இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அதிலே வந்து மர எல்லாமே இருக்குது, இது பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ஸ் பண்ணும்,
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 30 PSI இருக்குதுன்னு வந்து காமிக்குது. இந்த கோப்ரோ என்ன கொஞ்சம் கடுப்பேற்றது ஆக்சுவலாக, கோப்ரோ இந்த டிஜிட்டல் இது வந்து ஏன்னு தெரியல பிளிங்க் ஆகுது, பட் நான் வந்து 30 PSI வந்து என்னால் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு வேணா செல்ஃபோன் கேமராவில் எடுத்து போடுறேன். ஸோ 30 PSI ஆல்ரெடி சென்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே பாருங்கள், நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 33 வைக்கிறேன். 33 வச்சுட்டு ஜஸ்ட்டு இதுவும் பண்ணனா அது வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரி தான் அடிச்சுட்டு அதுவே வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே நண்பா, ஸோ நான் காற்று வந்து ஃப்ளாட் பண்ணுறேன், அந்த நீடில் வச்சு தான் இது பண்ணுறேன். ஃபுல்லாக எடுத்துடலாம், எடுத்துட்டு செல்ஃபோன் எடுத்துன்னு வந்திருக்கேன் பிகாஸ் உங்களுக்கு டைமர் வந்து வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஒரு ஃபுல் டயரை அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து 3 to 4 minutes ஆகும், பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு டைமர் வச்சு ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே டீப் ஃப்ளாட் பண்ணிடுறேன், ஆல்மோஸ்ட் சீக்கிரமே போது போல். ஓகே பார்க்கலாம், நீங்களே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு எல்லா காற்றுமே. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா 29 PSI வந்து வச்சுருக்கேன், அண்ட் ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சவுண்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், மற்ற பிரகாரம் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டயரை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 29 PSI வச்சுருந்தோம், 3 minutes 23 seconds தான் வந்திருக்கு. ஸோ 3 minutes வந்து 23 seconds தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஒயர்ட் சார்ஜர் அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த இன்ஃப்ளாட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். திரும்பியும் கயட்டணும் போட்டணும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 10 minutes ஆகும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒயர்லெஸ்ஸை ப்ளக் அண்ட் ப்ளே தான், ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணலாம். அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா 5 times யூஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரைடராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்குங்க, ஏன்னா ட்ரஸ்டட் ப்ராடக்ட் தான், நல்லாவே ஒர்க் ஆகுது. மோர் தென் 2 months யூசேஜுக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ 3 minutes இருந்தது கண்டிப்பாக நல்ல ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம், தாராளமாக ஒர்க் ஆகுது. அண்ட் சின்ன போர்ட்டபிள் டைனி ஒன், அதுதான் நல்ல விஷயம். ஓகே நண்பா, இந்த ப்ராடக்ட்டை பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் சக்தி.